அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இடைவெளியோட உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி நிறைய அறிவியல் நடந்துட்டு இருக்கீங்க. வானம் நீல நிறமா இருக்கிறதா இருக்கட்டும், இந்த செடியோட இலை வந்து ஒரு பச்சை கலரா இருக்கட்டும், நம்மளை சுத்தி இந்த மாதிரி நிறைய அறிவியல் இருக்குங்க. இந்த அறிவியல் எப்படி இருக்கு, ஏன் இந்த மாதிரியான தோற்றங்கள் எல்லாம் இயற்கையால உருவாக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு தொடர் தான் வந்து இந்த நிகழ்ச்சிங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் 26, 2004 நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள் தான் சொல்லலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை வந்து நம்ம காவு கொடுத்த ஒரு நாள். அவ்வளோ அதிகமான ஒரு உயிரிழப்பை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அவ்வளோ அதிகமான ஒரு உயிரிழப்பு கண்மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. சுனாமி இந்த வார்த்தையை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமாகிறதுக்கு முன்னாடியே வந்து அதோட அந்த கோர தாண்டவத்தம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்படி ஒரு பேரலையை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. திடீர்னு இப்படி ஒரு பேரலை எங்க இருந்து வந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அதை பத்தி தாங்க நம்ம பார்க்கணும். ஒரு சுனாமி எப்படி ஏற்படுது, அந்த சுனாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, நம்ம எப்படி இந்த சுனாமி மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுறப்ப, ஒரு பேரிடர் ஏற்படுறப்ப தற்காத்துக்கிறது அப்படின்ற சில விஷயங்களை நம்ம விவாதிக்கலாம். சரி, சுனாமினா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பேசணும், ஒரு பேரலை அப்படின்றதுதான் சுனாமி. சரி, இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வந்து நம்ம பூமி பரப்புல ரெண்டு விதமான கண்டத்திட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க, நிலத்திட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து கடலடியில் இருக்கக்கூடிய நிலத்திட்டு, இன்னொன்னு கண்ட நிலத்திட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடலடியில் இருக்கக்கூடிய நிலத்திட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஓஷானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தடியில் இருக்கக்கூடிய கண்டத்திட்டுகளுக்கு பேர் வந்து கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ரெண்டு விதமான கண்டத்திட்டுகளும் வந்து நம்ம ஒரு காகித கப்பல் இருக்கும் இல்லையா, ஒரு பேப்பர் கப்பல் செஞ்சு வந்து தண்ணியில அப்படியே விடுவோம், அது அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நகர்வுக்கு வந்து பெரிய அளவுல வந்து எதுவும் வந்து தேவையெல்லாம் இல்லை. நம்ம ஒரு ஃபயர் என்ஜின் மாதிரியோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு சாம நகர்ந்துட்டு போகும். ஏன்னா தண்ணியில ஊர்தி மிதக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டத்திட்டுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பூமியோட பரப்புல வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த நகர்வு சில விஷயங்களை உருவாக்குதுங்க. பொதுவா வந்து இந்த கண்டத்திட்டுகள் நகர்வு அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய பூகம்பங்களையும் உருவாக்குது. அது இல்லாம சில இயற்கையான அழகிய இயற்கை தோற்றங்களை உருவாக்குறது இந்த நகர்வுகள் தான். பெரிய பெரிய மலைகளை உருவாக்குனது இந்த நகர்வுகள் தான். பெரிய பெரிய பிரம்மாண்டமான தீவுகளை உருவாக்குனது வந்து இந்த நகர்வுகள் தான். சரி, அந்த விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம கான்டினென்டல் பிளேட்ஸ் சொன்னோம் இல்லையா, அதாவது நிலத்திட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த நிலத்திட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர ஆரம்பிக்கிறப்போ ஒன்னோட ஒன்று மோதும். அப்படி மோதுறப்பதான் வந்து மிகப்பெரிய மலைத்தொடர்கள் உருவாகுது. இமயமலை கூட அப்படிதான் உருவாயிருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான கடலடி திட்டுகள் இருக்கும் இல்லையா, அந்த கடலடி திட்டுகள் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதுறப்ப மிக பிரம்மாண்டமான அதிர்வுகள் வந்து ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட ஒரு அதிர்வு தான் வந்து 2004 ஏற்பட்ட சுனாமிக்கான காரணம். ரிக்டர் அளவுகோல்ல கிட்டத்தட்ட 9 அப்படின்ற அளவுகோல்ல வந்து பதிவாயிருந்த அந்த சுனாமி அப்படின்றது, அதாவது அந்த அதிர்வு அப்படின்றதான் சுனாமியை ஏற்படுத்துச்சு. கடலோட அடியில இந்திய பெருங்கடலுக்கு சுமத்ரா தீவுலதான் வந்து சுமத்ரா தீவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்கு அடியில 30 கிலோமீட்டர் ஆழத்துல ஏற்பட்ட பேரதிர்வு அப்படின்றது ஒரு மிக பிரம்மாண்டமான அழுத்தத்தை உருவாக்குது. இந்த அழுத்தம் அப்படின்றது ஒட்டுமொத்த பூமியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிர்வு உள்ளாக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் அன்னைக்கு வந்து அந்த விஷயங்களை ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தாங்க. சோ இந்த அதிர்வு அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, கடலுக்கு அடியில ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கி அலைகளை உருவாக்க ஆரம்பிக்குது. இது வந்து கடலுக்கு அடியில இருக்கப்ப நம்மளுக்கு பெரிய வேரியேஷன் எல்லாம் தெரியாது, ஆனா கரையை ஒட்டி வர வர ஆரம்பிக்கிறப்ப இந்த அலைகள் அப்படின்றது பேரலைகளா மாற ஆரம்பிக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு பேரலையை தான் நம்ம அன்னைக்கு பார்த்திருந்தோம். இது என்ன இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு கடற்கரையில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு போற சம்பவத்தை வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. தூக்கி கடல் வாரி எடுத்துட்டு கொண்டு போயிருச்சு. சரி, ஸோ இப்போ இந்த சுனாமியை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலைகளை பார்த்ததில்லை. இதை எப்படி கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் 1940களிலேயே வந்து அதுக்கான ஒரு தேவையும் வருது. அப்போ வந்து அலாஸ்கா பகுதியில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு மாதிரியான பகுதி தான் அலாஸ்கா, ஆர்க்டிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு. சோ அங்க வந்து இப்படி ஒரு சுனாமி ஏற்படவுமே வந்து விழிச்சுக்கிறாங்க மக்கள். சோ அப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம இதை கண்காணிச்சே ஆகணும், எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான சுனாமிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அதை வந்து உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையும் அதை ஒட்டி வேலை செய்யறாங்க. சோ அப்படி 1940கள் 1950கள் காலகட்டங்கள்லயே வந்து உலகோட பெருவாரியான பரப்புகள்ல வந்து இந்த மாதிரியான சுனாமியை கண்காணிக்கிறதுக்கான மையங்களை நிறுவ ஆரம்பிக்கிறாங்க. பசிபிக் பகுதிகளில் வந்து ஒரு கண்காணிப்பு மையம், அலாஸ்கா பகுதியில் ஒரு கண்காணிப்பு மையமும் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு.
அங்க என்ன பண்றாங்கன்னா கடலோட அடி ஆழத்துல சுனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி வைக்கிறாங்க. அது ஒண்ணுமே இல்ல, ஒரு ப்ரெஷரை மெஷர் பண்றது மாதிரியான ஒரு கருவி தான், ஒரு அழுத்தத்தை மெஷர் பண்ற கருவி. கடலோட அடி ஆழத்துல இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அழுத்தம் உருவாகுது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு அழுத்தம் உருவாகுதுன்னா அந்த கருவி என்ன பண்ணும், இமீடியட்டா அந்த தகவலை அக்வஸ்டிக் டெலிமெட்ரி அப்படின்ற ஒரு முறை மூலியமா தகவலை மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இன்னொரு ஒரு கருவி வச்சிருக்காங்க, போயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கருவிக்கு வந்து அனுப்பிச்சுவாங்க. அது ஒரு சர்ஃபேஸ் மீட்டர். அந்த சர்ஃபேஸ் மீட்டருக்கு அனுப்பிச்சதுமே அந்த இன்ஃபர்மேஷன் அங்கிருந்து செயற்கைக்கோளுக்கு போகும். செயற்கைக்கோள்ல இருந்து மறுபடியும் எங்க வந்து கண்காணிப்பு மையம் இருக்கோ, பிசிக்கலா இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய கண்காணிப்பு மையத்துக்கு வரும். இமீடியட்டா இது சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வு அப்படின்றத விஞ்ஞானிகள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த சுனாமினால எந்த நாடுகளுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாருக்குமே தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இந்திய பிராந்தியத்திலயும் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு மையம் இருக்கு. ஹைதராபாத்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வந்து இப்படி ஒரு ஆய்வு மையத்தை வந்து நம்ம இந்திய அரசு உருவாக்கி இருக்கு. இந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடற்கரை இருக்கக்கூடிய பரப்பு, கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வந்து அளவு இருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட கடற்கரை. இந்த பகுதிகளில் பெருவாரியான இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான சர்ஃபேஸ் மீட்டரை வந்து நம்ம இந்திய அரசு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஸோ இங்க கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இமீடியட்டா வந்து இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு மையத்துக்கு போகும். அங்கிருந்து சப்போஸ் சுனாமி ஏற்படுதுன்னா இமீடியட்டா சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் சுனாமிக்கான அலர்ட் விடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம அரசும் உருவாக்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல நாடுகளும் வந்து சுனாமி சம்பந்தமான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்ற விஷயத்த வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இது அரசு ஒரு பக்கம் செய்யுது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ நம்மளால சில தொலைத்தொடர்பு கருவிகளை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த தொலைத்தொடர்பு கருவி அப்படின்றது வந்து ஒரு வகையான அறிவியல் பொழுதுபோக்குன்னு சொல்லலாம், சயின்டிபிக் ஹாபின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஹேம் ரேடியோ தாங்க, ஒரு வகையான ஒரு ரேடியோ தான். பார்த்தா ரேடியோ அப்படின்றதுமே நம்மளுக்கு வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத, இதுவரைக்கும் நம்ம தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய தொழில்நுட்பம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுருக்கோம். அது பழைய தொழில்நுட்பம் எல்லாம் இல்லை, இன்றைக்கும் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் பல மக்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து ஹேம் ரேடியோ. நம்ம ஊர்களில் தான் இன்னும் பரிச்சயமாக கூடிய விரைவில் வந்து இந்த மாதிரியான அறிவியல் தொடர்கள் மூலியமா என்ன சயின்டிஃபிக் ஹாபியெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்னைக்கு ஹேம் 11 சின்ன அறிமுகத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வரலாம். ஹேம் அப்படின்றது வந்து ஒரு வகையான சயின்டிஃபிக் ஹாபி தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும், டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும். ரிசீவ் பண்ணுறதுக்கு பொதுவாக லைசன்ஸ் தேவையில்லை, நம்ம இங்கேருந்து ஒரு தொடர்பை வந்து உருவாக்கணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும், சிக்னல் அனுப்பணும் அப்படின்னா நம்ம லைசன்ஸ் வாங்கணும். கவர்மெண்ட்டு தாங்க அந்த லைசன்ஸ் வாங்கணும். அது வந்து உங்களுக்கு எளிமையான ஒரு இயற்பியல் தத்துவங்களும் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும், ஈஸியாக வந்து உங்களால் லைசன்ஸ் வாங்க முடியும். உங்களுக்கு ஹேம் மேலே ஆர்வம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வழிகாட்டுறதுலையும் சரி, நீங்கள் எப்படி லைசன்ஸ் வாங்கணுன்றதுலையும் சரி, ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இந்த ஹேம் டிவைஸை வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய பெருவாரியான வீடுகளில் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த ஹேமை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர் ஏற்படுற சமயங்களில் அவங்க ஹேமை ஆப்ரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆபத்து இருக்குது, என்ன காப்பாற்றுங்க அப்படின்ற தகவலை வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேரழிவுகள் நடக்கிறப்ப வந்து பொதுவாக வந்து இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, நம்ம அது ஃபெயில் ஆயிரும். ஏன்னா சேட்டலைட் மூலமா கம்யூனிகேஷன் இருக்கும், இல்லை நிலத்தடி கேபிள்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாமே ப்ரோக் ஆயிருக்கும். அந்த மாதிரியான சமயங்களில் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஹேம் மாதிரியான சாதனங்கள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீங்களும் தேடி பாருங்கள் ஹேம் சம்மந்தமான விஷயங்களை. இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம், எப்படி பொதுவாக வந்து சுனாமி ஏற்படுது அப்படின்ற விஷயங்களை பார்த்துருக்கோம். கண்டத்திட்டுகள் நகர்வு, அந்த கண்டத்திட்டுகள் நகர்வு ஒட்டி ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மூலிமா வந்து எப்படி பேரலைகள் வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சுனாமி சம்பந்தமான ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலோ அந்த விஷயங்களை வந்து எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்றது இன்னும் நிறைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்கே நிறைய நண்பர்கள் உங்களை மாதிரியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த தகவல் போய் சேரும். நீங்களும் இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை வந்து பரப்புரை பண்ணுறதுல, அதாவது மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல, நான் படித்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மாதிரி நீங்கள் படித்த விஷயங்களை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறிவியல் தொடரோட ரொம்ப முக்கியமான நோக்கமும் அதுதான். நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, இதெல்லாம் வந்து அடிப்படையாக மக்களுக்கு தேவைப்படுமோ அந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான ஒரு களம் தான் வந்து இந்த அறிவியல் தொடர். ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு அருமையான வீடியோவோட நம்ம அடுத்து சந்திப்போம். நன்றி.